ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 3ல் பயிற்சி 2.2. நான் 2.1க்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். 2.1 அந்த கணக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு 2.2 இந்த கணக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இது 4 இலக்க எண்ணை 1 இலக்க எண்ணால் வகுத்தல். நம்ம சேனல் பேரு மலை அருவி. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வீடியோவில் அப்பப்ப சுவாரஸ்யமான தகவல் சொல்லுவேன். அடுத்து நீங்க பயனடையணுங்கிறதுக்காக எல்லா பாடத்துக்குமே மேக்சிமம் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப முதல் நம்பர் எடுக்கணும், 5. 5ல் 6 வகுக்க முடியாது. இப்ப இதை விட இது சின்ன நம்பரா இருக்கு. அப்ப இந்த சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம வகுக்க முடியாதனால பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்துக்கணும். அப்போ இங்கே ஈவில் அடுத்த நம்பரை சேர்க்கறதுனால ஈவில் என்ன செஞ்சிடணும், 0 போட்டுறணும். இப்போ 56ல் எத்தனை 6 இருக்குன்னு பார்க்கணும். 6 ஆய்ப்பாடை சொல்லணும். 56, 54. இப்போ அடுத்த 6ல் 4 கழிச்சோம்னா 2. அடுத்த நம்பரு 3, அதை இறக்குறோம். 23ல் எத்தனை 6 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 18. இப்போ 23ல் 18 கழிச்சோம்னா மீதம் 5. அடுத்து 2 இறக்குறோம். இறக்குனோம்னா 52. 52ல் எத்தனை 6 இருக்குன்னு பார்க்குறோம். 8, 6, 48. 9, 6, 54 போயிடுச்சு. அப்போ 9, 6 அதில் இல்லை, 8, 6 தான் இருக்கு. 8, 6, 48. அப்போ 52ல் 48 கழிச்சோம்னா மீதம் 4. அப்போ ஈவு வந்து 938, மீதி வந்து 4, அவ்வளவுதான். அடுத்து ரெண்டாம் கணக்கு பாருங்க. 7460 7ஆல் வகுக்க சொல்றாங்க. இப்போ முதல் நம்பர் எடுக்கிறோம். 7ல் 1 7 இருக்கு, 1 7 7. ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஈவில் என்ன போடணும் அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது. சில பேர் 1 போட்டுறாங்க, அடுத்து கீழே என்ன போடணும்னு தெரிய மாட்டேங்குது. 7 கழிச்சோம்னா 0. அடுத்து 4 நம்பர் இறக்குறோம். 4 இறக்குறப்ப 4 7ஆல் வகுக்க முடியாது. இப்போ இதை விட இது சின்ன நம்பரு. இப்போ இதை வகுக்க முடியாதனால அடுத்த நம்பரை சேர்க்குறோம். அடுத்த நம்பரை சேர்க்குறப்ப நம்ம ஈவில் என்ன போட்டுறணும், 0 போட்டுறணும். இது போடலைன்னா ஆன்சர் வந்து தப்பாயிரும். இப்போ அடுத்த நம்பரை சேர்க்குறோம் அப்படிங்கிற போது இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0வோட 7 பெருக்குன்னா 0 தான். இப்போ அதுக்கு அடுத்த நம்பரை இறக்கும்போது 46 ஆகுது. இப்போ 46ல் எத்தனை 7 இருக்குன்னு பார்க்குறோம். 46ல் 6 6 7 42. 6ல் 2 கழிச்சோம்னா 4. அடுத்து 0 இறக்குறோம். இப்போ 0 இறக்கும்போது இதுக்கு எத்தனை 7 இருக்குன்னு பார்க்குறோம். 5 7 35. இதில் எத்தனை 7 இருக்கு, 5 7 35. 5 7 35னா 40ல் 35 கழிச்சா மீதம் 5. இப்போ இதுதான் மீதி, இது ஈவு. அப்போ 7460 7ஆல் வகுத்தோம்னா 1065 ஈவு, 5 மீதி. அடுத்து 4964 8ஆல் வகுக்க சொல்கிறாங்க. முதல் நம்பர் எடுக்கிறோம். 4ல் 8 வகுக்க முடியாது. அப்போ பக்கத்தில் ஒரு நம்பரை சேர்க்குறோம். இப்போ 49ல்
எத்தனை எட்டு இருக்குன்னு பார்க்குறோம், ஆறட்டை 48, 9 எட்டை கழிச்சா 1, அடுத்த 6 இறக்குறோம் 16, 16 ஈரட்டை 16, அடுத்த 6 ஆற கழிச்சா 0, அடுத்த 4 இறக்குறோம், 4 எட்டை வகுக்க முடியாது. அடுத்து இங்க நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம 0 போட்டு அடுத்த நம்பர் எடுத்துருவோம். இங்கே அடுத்த நம்பர் இல்லை, அதனால அந்த 4 இறக்கிட்டு ஈவில் என்ன போட்டுறணும், 0 போட்டுறணும். இந்த 0 போடலைனா 62 தான் ஆன்சர் வந்துடும். இப்போ 62 வந்து தப்பாயிரும், ஈவில் 0 போட்டுறணும். கடைசியாக நம்பர் இறக்குறோம், அதில் 8 அளவுக்க முடியாது, அதனால இங்கே என்ன போட்டுறணும், 0 போட்டுறணும். இதுதான் 620 ஈவு 4 மீதி. அடுத்த கணக்கு, 4 கணக்கு, 8616 ஆறு அளவுக்கு வச்சுறாங்க. மொதல் நம்பர் எடுக்கிறோம், 8 எத்தனை 6 இருக்குன்னா ஓர் ஆறு 8 ஆற கழிச்சா 2, அடுத்து 6 இறக்குறோம் 26, 4 24, 6 4 கழிச்சா 2, அடுத்து 1 இறக்குறோம் 21, 21 3 6 18, 21 18 கழிச்சோம்னா 3. நீங்கள் இப்படி கூட சொல்லி பார்த்துடலாம், 18 அடுத்து 19 20 21 3, அதுக்கடுத்து 6 இறக்குறோம் 36, 6 6 36. ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை ஸ்கிம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மலையருவி அப்படிங்கிற சேனல் நம்ம சேனல் பேர். நீங்கள் பார்த்து பயனடையணும். சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் வகுத்தில் வந்து மெத்தட் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா, நீங்கள் பெரிய கிளாஸ் போகிற வரைக்கும் இதே ஸ்டெப்பு தான், இதே மெத்தடு தான், நீங்கள் மறக்காமல் நல்லா செய்ய முடியும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், திரும்ப திரும்ப போட்டு செஞ்சு பாருங்கள். இதே போல் வேறு வேறு கணக்குகளையும் நீங்களாக போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ 5 கணக்கு போகலாமா, 8645 7 அளவு இருக்கிறோம், மொதல் நம்பர் 8 எடுக்கிறோம், 1 7 7, 8 7 கழிச்சா 1, அடுத்து 6 இறக்குறோம், 6 எத்தனை 7, 16 எத்தனை 7 இருக்குதுன்னு பார்க்குறோம், 7 7 14, 6 4 கழிச்சா 2, அடுத்து 4 இறக்குறோம், 3 7 21, 4 1 கழிச்சா 3, அடுத்து 5 இறக்குறோம் 35, 5 7 35, 1235 வந்து ஈவு, 0 வந்து மீதி. அடுத்து 6 கணக்கில் 638 வந்து ஈவு, இது வந்து 5742, 9 வகுக்க சொல்கிறாங்க. மொதல் நம்பர் எடுக்கிறோம் 10, அதனால் 2 நம்பரையும் சேர்த்துக்கிறோம், 9654, 7 4 கழிச்சோம்னா 3, அடுத்த 4 இறக்குறோம், 3 9 27, 34 27 கழிக்கிறோம். நீங்கள் சின்ன பிள்ளைங்க செய்கிற மாதிரி இதை அடித்து செஞ்சால் இது இந்த இடத்துல அசிங்கமாயிடும், அப்படி செய்யாமல் 27 அடுத்து 28 29 30 31 32 33 34 7 இப்படி போட்டுறோம். அடுத்து 2 இறக்குறோம், 9872, 2 2 கழிச்சா 0, அவ்வளோதான் குட்டீஸ். சிம்பிள், நல்லா திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு செஞ்சு பார்க்கணும். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து வகைக்கணக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வகைக்கணக்கு வந்து வகைக்கணக்கில் 1 முதல் 8 வகுப்பு வரை 1115 மாணவர்கள் இருக்கின்றனர். ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்குமெனில் ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கு வகை எழுதணும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 1115, மொத்த வகுப்புகளின் எண்ணிக்கை 8, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க 1115 8 வகுக்கிறோம். இப்போ 8 வகுக்கும் போது முதல்ல 1 8 வகுக்க முடியாது, அப்போ 2 பக்கத்தில் ஒரு நம்பரையும் சேர்த்துட்டோம்னா 11 ஆயிரும். 11 எத்தனை 8 இருக்குது, 1 8 8, 11 8 கழிச்சா 3, அடுத்த 1 இறக்குறோம், 1 இறக்கும்போது 31 ஆயிடுச்சு. 31 எத்தனை 8 இருக்குது, 3 8 24, 31 24 கழிச்சோம்னா 24 அடுத்து
25, 26, 27, 28, 29, 30, 31, 7 வருது. அதுக்கு அடுத்து 5 இறக்கணும்னா 75, 75 எத்தனை 8 இருக்குன்னா 58, 72, மீதம் 3. அப்போ ஒரு வகுப்பில் மாணவர்கள் எண்ணிக்கை 139. இப்போ 1 வகுப்பில் 139, 2 வகுப்பில் 139, 3 வகுப்பில் 139, 4, 5, 6, 7, 8. ஒவ்வொரு கிளாஸ்லையும் 139 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் மீதம் இருக்குது 3. அடுத்த கணக்கு, ஒரு மலையின் உயரம் 7821 மீட்டர். ராஜ் அதன் உயரத்தை அடைவதற்கு 9 நாட்கள் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் சம தூரத்தை கடந்தார் எனில் எத்தனை மீட்டர் தினமும் கடந்தார்? இப்ப 9 நாள் போறார், 9 நாள்லயும் ஒவ்வொரு நாளும் கரெக்டா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நடக்க முடியுது, அதோட அவர் ரெஸ்ட் எடுத்துறார். அப்ப இத என்ன செய்யணும்னா, இதுவும் வகுத்தல் கணக்கு தான், இதுக்கு வகை எழுதணும். மலையின் உயரம் 7821 மீட்டர், நடந்த நாட்களின் எண்ணிக்கை 9. இப்போ ஒரு நாளில் ராஜ் கடந்த தூரம் 7821 வகுத்தல் 9.